கணித ஒலிம்பியாட் வினாக்களின் பதிவாக இன்றைய பதிவாக ஒருங்கமை சமன்பாடு இரண்டு தரப்பட்டுள்ளது. அதை தீர்ப்போம். அதாவது ஏசக பீசக சியின் கீழ் மூன்றின் பெருமானின் ஜாதகம் கேட்கப்பட்டுள்ளது. இரண்டு சமன்பாடுகள் தரப்பட்டுள்ளன. இரண்டு சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் இதன் பெருமானத்தை காண்போம். அதற்காக இந்த சமன்பாடுகளை இது ஒன்றாகவும் இது இரண்டாகவும் கொள்வோம். முதலாவது சமன்பாடோடு இரண்டாவது சமன்பாட்டை கூட்டுவோம். தருவது ஆறு இ சக ஆறு பி சக ஆறு சி சமன் சைவர் எட்டு நூற்றி எண்பதாகும். தொடர்ந்து இந்த ஆறை பொதுவாக எடுப்போம். ஏ சக பி சக சி சமன் நூற்றி எண்பதாகும். பெருக்கப்பட்ட ஆறு சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் செல்லும் போது பிரிக்கப்படும். அந்த வகையிலே ஏ சக பி சக சி சமன் நூற்றி எண்பதின் கீழ் ஆறு, அதாவது ஏ சக பி சக சி சமன் முப்பதாக அமையும். விடை கேட்ட மாதிரி இதை மாற்றிக்கொள்வோம். ஏ சக பி சக சி சமன் மூன்று தர பத்து. இதை இன்னும் சொல்லிக் கொள்வோம். ஏ சக பி சக சியின் கீழ் பெருக்கப்பட்ட மூன்று பிரிக்கப்படும் சமன் பத்தாக அமையும். அவை கேட்கப்பட்ட வினாவுக்கு சரியாக